one of the best movie in Tamil cinema. Tartik Subaraji mari indha mari ipdi oru padam indha mariyana padatha try panna parvala adhavadhu pathina Tamil cinema la pathina part 1 part 2 irukum part 2 vandu eppome sodapom ana vandu part 2 paathittu part 1 oda bhayangarama eduthirukkaru ipdi oru direction oru thinking la vandu andha manushan thavara yaarukkum varadhu nenikiren case la involve aagadana paladalavu ungitta solren idhukku kaaranamana kaila kadachaa Karupda sir, Aragay. Our Aragar girl is Karupalada. Super Aragar. I okay. First part na Babu Suma Marathi par villain. In the part na Lawrence gangster or villain or hero or thank you sir. Karti ode. Get up sir. First part only urdan adi ke bande Ana. படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அது ட்விஸ்ட் இருக்கு அந்த ரோல் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரோல் எதனால அவ்ளோ பவரா இருந்துச்சுன்றதுக்கு தான் இந்த படம் பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு யார் நல்லா பண்ணிட்டா லாரன்ஸா என்ஜாய் ரெண்டு பேருமே ஈக்குவலா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த காலத்துல கருப்பா தான் ஹீரோ ஆயிட்டாரு ஆமா ஆமா அவர் லாரன்ஸ் கடைசி ஹீரோ ஆயிட்டாரா அவர் நிஜமாலுமே ஹீரோ தான் அவரு இல்ல இதுல அத ஹீரோ ஆயிட்டாரு சூப்பரா இருக்கு First part is the climax super. This is a combo, full effort. That's first compare பண்ணாதீங்க ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க லாரன்ஸ் கேங்ஸ்டரா வராரா இல்ல அவர்க்கான அந்த கெட்டப் பண்ணி அதெல்லாம் நானே சொல்லிட்டேனா நெக்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு இதாகாது இல்ல அதனால நீங்க படம் பாருங்க கண்டிப்பா அதுக்கான வர்த்தான காம்போ ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் சார் ரொம்ப சூப்பரான ஒரு இது பண்ணிருக்காங்க படம் ரொம்ப சூப்பரா இருந்தது மத்த படத்துல தான் கூட நடிச்சவங்க சாப்பிடுவாங்க இந்த படத்துல எப்படி பண்ணிருக்காங்க லாரன்ஸ் ஈக்குவலா அப்படி கிடையாது ரெண்டு பேருமே சேர்ந்து பட்டு நடிச்சிருக்காங்க இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா இருந்தது மியூзик எப்படி இருந்துச்சு ரொம்ப சூப்பர் மியூзик வந்து படத்துக்கு வேற லெவல் நல்லா பண்ணிருந்தாங்க அந்த பழைய மியூзикலாம் கொண்டு வந்திருக்காங்களா கண்டிப்பா இருக்கு அது இல்லாம எப்படி இருக்கும் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்ததானே ஜிகர்தண்டா 2ன்றது ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே ஆகும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க ஃபிரான்சைஸா கொண்டு போக பிளான் பண்ணது பார்ட் 3 வருமா கண்டிப்பா வரும் நம்ம அத பார்க்கவே நம்ம இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும்ல நல்லா இருக்கு அவர் இந்த படத்தை ஃபுல் எஃபோர்ட் போட்டு கண்டிப்பா போட்டுருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் லவ் இருந்துதா சூப்பராவே இருக்கு அதோட நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எடுக்காம சில பேர் சொதப்பிடுவாங்க இது பயங்கரமா எடுத்துறாங்க யார சோஷியல் இஷ்யூ பயங்கரமா இருக்கு அதே மாதிரி பார்த்தா ஒரு டயலாக் வரும் கருப்பா இருந்தா அந்த காலத்துல ஹீரோ ஆக முடியாது அப்படி சொல்லிட்டு ட்ரைலர்ல சொல்லிருக்காங்க எப்படி பண்ணிருக்காங்க ஏன்னா ரஜினி அப்ப ஹீரோ ஆனா இல்ல அதுக்கு சம்பந்தம் இல்ல கண்டென்ட்காக அத சொல்லிருக்காங்க சூப்பரா இருக்கு கண்டென்ட் ஓரியண்டட்ல நடிச்சிருக்காங்க அதே மாதிரி நடிப்பாரக்க எஸ்ஜே சூர்யாவா இல்ல லாரன்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஈக்குவலா பண்ணி யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு மத்த ஆக்டர்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க மத்த நடிகரை தூக்கி சாப்பிடுறானு சொல்லுவாங்க இந்த பக்கம் அப்படி இருக்கு ரெண்டு பேருமே தூக்கி சாப்பிடுறாங்க ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருக்காங்க இல்ல கேங்ஸ்டர்னா பொதுவா ரத்தம் தெரிகிற மாதிரி இருக்கும்ல இது அப்படி கம்ப்ளீட்டா இது கம்பேர் சோஷியலிசம் இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது உங்களுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும் கடைசி 40-50 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி தான் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த வீக் கண்டிப்பா பார்க்கலாம் இன்னொரு பக்கம் எலிவேஷன் செமையா பண்ணிருக்காரு இந்த படம் பிளாக் பஸ்டர் நான் இதுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பாப்பனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனா ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்கு 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கலாம் நான் சினிமா லவர்ஸ்லாம் கண்டிப்பா அந்த பிடிக்கும் சினிமான்றது எவ்வளவு பெரிய ஆயுதம்னு சொல்லிட்டு இந்த படத்துல காட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது எனக்கு சொல்றதுக்கு அழு வந்துருச்சு உள்ள ரெண்டு சீன்ல அழுதாம் போல இல்ல படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயந்து தான் வந்தோம் பிகாஸ் லாரன்ஸ் இருக்காரு படம் எப்படி லிங்க் ஆகுமா காம்போ வர்க் ஆகுமான்னு பயந்து தான் வந்தோம் பட் படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஜிகர்தண்டா பார்த்துருப்போம் நம்ம அந்த மாதிரி ஃபன்னாக ட்ராவல் பண்ணிட்டு போகுது செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே கதை நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஸ்டக் ஆகிட்டேன் என்ன முழு கதையை இங்கேயே சொல்லிட்டாங்களே செகண்ட் ஹாஃப் எப்படி நவுத்த போகிறாங்கன்னு கொஞ்சம் பயந்துட்டேன் பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக சென்டிமெண்ட்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க காம்போ வந்து ரியலாக ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தை ஃபஸ்ட்டு யார் பார்க்கணுன்னா மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே பார்க்கணும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் நீங்கள் மீடியா பர்சன்ஸ்க்கு வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன் எவ்வளோ பெரிய வெப்பன் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றதை கார்த்திக் சுப்ராஜ் வந்து உள்ள 3 hours சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸோ மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த மீடியா பர்சன் டு வாட்ச் திஸ் மூவி ஃபர்ஸ்ட். நம்பர் 1, இந்த படத்தில் வந்து லாரன்ஸ் சருக்கு வந்து நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் அவர் நடித்த காஞ்சனா முனி பார்த்து கூட நான் என் கண்ணில் தண்ணி வந்ததில்லை. இந்த படத்தில் உண்மையிலே உங்களுக்கு அவர் ஆக்டிங்கில் வந்து கண்ணில் தண்ணி வந்துடும். பிகாஸ் இல்லை ஃபாரஸ்ட் சப்ஜெக்ட்னும் போது அனிமல் ஹண்டிங்லாம் இருக்குது, எலிஃபென்ட்ஸ்லாம் காட்டுறாங்க, எலிஃபென்ட்ஸ் ஆவறதெல்லாம் காட்டுறாங்க. நார்மலாக நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்படின்னா மனுஷன் ரோட்டில் செத்துருந்தா கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஒரு நாய் செத்து இருந்துச்சு, ஒரு பூனை செத்து இருந்துச்சுன்னா ஐயோ பாவன்ட்டு அழுதுட்டு போகிற கேரக்டர். நானும் அந்த மாதிரி பேசிக் கேரக்டர் தான். ஸோ விலங்குகள் மனுஷன் சாகும் போது எனக்கு பெரிய ஃபீலிங் இல்லை, பட் ஒரு எலிஃபெண்ட்டை சுடும் போது அது கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஹர்ட் ஆகுது. நல்லாயிருக்கு படம். சந்தோஷ் நாராயணனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட் தரணும். மியூசிக் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, சாங்ஸ் இல்லை, பட் பிஜிஎம் இஸ் ராக்கிங், சூப்பராக எடுத்திருக்காரு. எஸ்ஜே சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, நம்மளோட லாரன்ஸ் சார் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, கதையும் நல்லாயிருக்கு. இதில் இன்னொன்று என்ன, ஒன்றே ஒன்று ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், அவங்க ஒரே ஒரு இது பண்ணியிருக்கலாம். 3 hours க்ளோஸ் டு 2 or 50 minutes போகுதுன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கட் ஷாட் எங்கன்னா சுருக்கி கிருக்கி 2 or 30 minutesல முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்தும். லேக் வந்து ஒரு 2 or 50 minutesல நீங்கள் வந்து எந்த டிரெக்டரை வச்சு எடுத்தாலும் அந்த லேக் ஃபீலிங் வரதான் செய்யும். ஏன்னா நான் க்ளோஸ் டு 3 hours உள்ளே உட்காந்துருக்கேன், என்னடா முடியலையோன்னு நம்ம வாட்ச் எடுத்து பார்ப்போம். பட் கதை உங்களை பார்க்க வைக்குதானா இல்லை, சம்திங் இஸ் தேர் இல்லை. ஸோ வி கேன் வெயிட் அண்ட் வாட்ச். நல்லா இருக்கு, என்கேஜாக இருக்கு, என்கேஜ். தேர்ட் பார்ட்டும் வருது உங்களுக்கு, செகண்ட் பார்ட்டே நல்லா எடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு வைக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த பாபி சிம்மோட கேரக்டர் பயங்கரமா பேசப்பட்ட கேரக்டர், அந்த மாதிரி இந்த படத்துல லாரன்ஸ் கேரக்டர் பேசப்படும். அது இதுல என்னன்னா பாபி சிம்மா வந்து உங்களுக்கு சென்டிமெண்டல் கேரக்டர் கிடையாது ஜிகர்தாண்டால, இதில் வந்து உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ கண்டிப்பாக லாரன்ஸ் வந்து எல்லார் மனசுலேயும் நிற்பார். நல்லாயிருக்கு படம். எல்லாருமே பார்க்கணும். மீடியா பர்சன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருமே போய் பாருங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி? ஃபஸ்ட்டு பார்ட்டாலும் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் தான் வந்தேன். எனக்கு வந்து நான் ஜப்பான் தான் போகலான்னு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரலன்றதுக்காக சரி நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு மட்டும் போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கல, பட் ஆனால் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சான்றது தெரில. பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு உண்மையாகவே. தேட்டரில் நான் ஒரு 5-6 scenes கண்ணு கலங்கிச்சு, ஒரு 5-6 scenes அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு. மியூசிக் வைஸாக பிச்சுட்டார் அவர், ஆஸ் யூஷுவல் சூப்பராக போட்டார். வடச்சென்னையில் எப்படி வெளில வந்தோடனையும் அவருக்குன்னு ஒரு நேம் எடுத்தார்ல, சந்தோஷ் நாராயணன்னா ஒரு நேம் எடுத்தார்ல, அந்த நேம் வந்து இந்த படத்தில் ஒரு படி மேலே எடுத்துருவார். கண்டிப்பாக பயங்கரமாக ரீச் ஆகும். கண்டிப்பாக தீபாவளிக்கு செம்ம ட்ரீட். இந்த படம் தான் மேபி பெஸ்ட்டாக, அதோட ஒரு படி எக்ஸ்ட்ராவே ஓடுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக சூப்பராக கொடுத்துருக்கார் படம்.